கரு உண்டாயிருச்சுன்னு வைங்க, உண்டான பிறகு எங்க அம்மா அவசரப்பட்டு ஏதோ ஒண்ணு உண்டாயிருச்சுன்னு வைங்க, அதை கலைக்கலாமா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி வரும். குடும்பத்தில் குழந்தை மேட்டரா இருக்கனால இதையும் சேர்த்தாதான் அந்த முழுமை வேணதுக்கு அதையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்ப குழந்தை வேணான்றது எல்லா முயற்சியும் பண்றோம், நம்மள மாரி ஒரு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சொன்னா அதை கலைக்கிறதுன்னு வரும்பொழுது அதுல நுணுக்கமா பல விஷயங்களை கவனிக்கணும். முதலாவதாக உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் பல இடங்கள்ல குர்ஆன்ல என்ன செய்யறான், கட்டளையறான், லா தத்துல் அவுலாதுக்கும், உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்க கொல்லாதீங்க. கது ஹசர் அல்லதீன கத்தலு அவுலாதகம் சபகம் பிகைர் இல்மின், அறிவில்லாமல் தங்கள் குழந்தைகளை முட்டாள்தனமாக கொலை செய்கிறார்களே அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். 640 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், தாழவு அத்துருமா ஹர்ரம அழைக்கும் ரப்புக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்குனதெல்லாம் சொல்கிறேன் வாருங்கள் என்று கூப்பிடுங்க, கூப்பிட்டு சொல்லுங்க. அல்லாஹ் துஸ்ரிகு பிஹி செய்ய, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது. ஒபில் வாலிதனி ஹசானா, பெற்றோர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். ஒலா தக்துலு அவுலாதகம், மூணாவது உங்க பிள்ளைகளை கொள்ளாதீங்க. மூணாவது மெட்ரல் என்ன செய்யறான், ஷிர்க் வைக்காதீங்க, பெற்றோர் உங்க கவனிச்சுக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை கொலை செஞ்சிடாதீங்க என்று சொல்லி 6வது அத்தியாயத்தில் 151வது வசனத்தில் சொல்கிறான். 17:31 சொல்றான், ஒலா தக்துலு அவுலாதகம் ஹஷ்யத இம்லாக்கின், இம்லாக்கின் வறுமையை பயந்து உங்கள் குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். நாங்களும் நரசுக்கும் வையாக்கும், உங்களுக்கும் அவங்களுக்கு சேர்த்து நாம தான் ரிஸ்க் அளிக்கிறோம். இன்ன கத்லஹும் கான ஹிதான் கபீரா, அவங்களை கொள்வது பயங்கரமான குற்றமாக இருக்கிறது. வறுமைக்கு பயந்து என்ன செய்யாதீங்க, பிள்ளைகளை கொள்ளாதீங்கன்னு 17வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பெண்கள்கிட்ட பையத்து செய்ய சொல்லி எல்லாம் உத்தரவு போடும் பொழுது அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த உறுதிமொழியில சிறுக்கு வருது, அது மாதிரி பெற்றோரை கவனிக்கிறது வருது, விபச்சாரம் செய்யக்கூடாது திருடக்கூடாதுலாம் வருது. அதுல ஒண்ணு வருது, அவ்வளாதகுன்ன, தங்கள் பிள்ளைகளை அவர்கள் கொல்லக்கூடாது என்று உறுதிமொழி வாங்குங்க எல்லாம் சொல்றான். 60வது அத்தியாயத்துல 13வது வசனம். அதே மாதிரி மர்மை நாளில் வந்து உயிதல் மௌகூதத்து சுயிலத்து ஐயதன்பின் குத்திலர், என்ன பாவத்திற்கு இந்த குழந்தை கொல்லப்பட்டால் என்று மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப குழந்தையை கொல்லக்கூடாது என்கிற ஒரு மேட்டர் வந்து இஸ்லாத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப குழந்தைன்னா பெத்து எடுத்தா மட்டும் குழந்தையா, கருவுளே குழந்தையா, பெத்த பிறகு குழந்தை அது நல்லா தெரிகிறது. கருவுல இருக்கும் பொழுதே அது குழந்தையா தானே இருக்குது, அதை வந்து அதை கொள்றதுல வருமா, குழந்தையை கொள்வதுல வருமாங்கிறது தான் முக்கியமா ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா விளைவிக்கிறேன்னு, மனிதனுடைய உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிரை வந்து இஸ்லாம் வந்து ரெண்டாக பிரிக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்துல வந்து மனிதனுடைய உயிர் என்ன செய்யறது, ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. நம்மளுக்குலாம் ரெண்டு உயிர் இருக்கிறது, அதாவது மிருகங்களுக்குலாம் ஒரு உயிர் தான் இருக்கிறது, நமக்கு என்ன இருக்கிறது, மனிதனுக்கு ரெண்டு உயிர் இருக்கிறது என்று நம்ம குர்ஆன்ல ஆராய்ச்சி பண்ணும் பொழுதும் ஹதீஸை பார்க்கும் பொழுதும் நமக்கு தெரிகிறது. எப்படி தெரியுது, ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் வந்து ஒரு 40 நாள் தாய் வயிற்றுல அவன் வந்து உருவாக்கப்படுகிறான், அதுக்கப்புறம் அலக்கத்து என்ற நிலையை அடைகிறான், அது ஒரு 40 நாளைக்கு, அதுக்கடுத்து முழுகத்து என்ற நிலையை அடைகிறான், அது ஒரு 40 நாளைக்கு, அதுக்கப்புறம் 120 நாளைக்கு பிறகு சும்மா யுன்ஃபகு ஃபீஹி ரூஹு, பிறகு ரூஹு ஊதப்படுகிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, முதல் 40 நாளைக்கு ஒரு ப்ரொசீஜர் நடக்குது, ரெண்டாவது 40 நாளைக்கு அது ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது, 3வது நாளைக்கு அது ஒரு வகையான வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது, 3/40 முடித்து விட்டு சும்மா யுன்ஃபகு ஃபீஹி ரூஹு, அதுக்கப்புறம் தான் ரூஹு ஊதப்படுதுன்னு சொல்லி புகாரியில 3208 3332 6594 7454 ஆகிய ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இப்ப நீங்க கவனிக்கணும், 120 நாளைக்கு ஒரு உயிர் ஊதப்படுதுன்னு இருக்க, ஏற்கனவே உயிர் இருந்துச்சா இல்லையா, ஏற்கனவே உயிர் இருக்க போய் தானே முட்டையில உயிர் இருந்துச்சு, இந்த அணுல உயிர் இருந்துச்சு, நீஞ்சுக்கிட்டு உள்ள போனுச்சு, முட்டையை உடைச்சு உள்ள போய் நுழைஞ்சு என்ன செய்யுது, ரெண்டும் சேர்ந்துகிட்டு கருவறையில போனுச்சு, உயிர் இருக்கிறது வளர்ந்தால உயிர் இருக்குதுன்னு அர்த்தம், அது சின்ன அளவா இருந்து என்ன செய்யுது, வளர்ந்து பல விதமான ஸ்டேஜ் அடைஞ்சு ஒரு சதம் மாறி பல மாதிரி ஒரு நிலையை அடைந்து கடைசியா ஒரு நிலைக்கு வருது. அப்ப உயிர் இல்லாம வளர்ந்துச்சு, அப்ப உயிர் இருக்குது, மறுபடி ஒரு உயிர் ஊதப்படுது. ஏற்கனவே ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிர் என்னது, மனிதன் என்று சொல்லக்கூடிய உயிர் இல்லது, அது என்ன உயிர், அது வந்து ஒரு வளர்வதற்குரிய உயிர், வளர்வதற்கு உள்ள ஒரு உயிர் தானே தவிர மனிதன் என்கிற டிசைட் பண்ணக்கூடிய உயிர் எப்பதான் ஊதப்படுது, 3வது 40 நாளைக்கு அப்புறம் தான் அந்த உயிர் ஊதப்படுதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்க, உயிர் மனித உயிர் தனியா தான் கொடுக்கப்படுதுங்கிறாங்க. அப்ப 120 நாளைக்கு முன்னாடி உள்ள அந்த உயிர் வந்து அது மனித உயிரை பெறவில்லை. இந்த ஹதீஸ் பிரகாரம் 120 நாளைக்கு பிறகு உள்ள ஒரு கருதான் என்ன செய்கிறது,
மனித உயிரை பெற்றிருக்கிறது. அப்ப உயிரை வந்து இஸ்லாம் ரெண்டா பிரிக்குதா இல்லையா? உதாரணத்து கருத்துக்கிறீங்களே, அல்லாஹ் வந்து ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். எப்ப கைப்பற்றிக் கொள்கிறான்? மூத்தாகக்கூடிய நேரத்தில் கைப்பற்றிக் கொள்கிறான். அதே மாதிரி ஒல்லத்தி லம் தமுத்துவி மனாமிகா, மூத்த ஆகாத உயிர்களை வந்து தூங்கும் போது கைப்பற்றிக் கொள்கிறான் அல்லாஹ் சொல்றான். மனித உயிரை வந்து ரெண்டு இடத்துல நல்லா கைப்பற்றுறான், ஒன்னு சாவும் போது கைப்பற்றிக்கிறான், ஒன்னு இதுக்கு எல்லாருக்கும் விளங்குது. சாவும் போது கைப்பற்றுறது பெரிய ஆராய்ச்சினா வேண்டியது இல்ல, பாடியா கிடக்குறது ஆதாரம் தான். தூங்கும் போது என்ன செய்யறான்? அல்லாஹ் வந்து உயிரை கைப்பற்றுறாங்கிறான். தூங்கும் போது உயிரை கைப்பற்ற செஞ்சானா? தூங்கும் போது உயிரை கைப்பற்றினா உயிர் இருந்துச்சா? உயிர் இருந்துச்சு. இருந்துச்சுங்கிறதும் சேர்றதா, கைப்பற்றினாங்கன்னு சேர்றான். ஏன்? ஒரு வகையான உயிர் அங்க இருக்கிறது, இன்னொரு வகையான உயிர் எடுக்கப்பட்டு விட்டது. என்ன உயிர் இருக்கிறது? மிருகங்களுக்கு இருக்கிற உயிர் இருக்குல்ல, குடல் ஜீரணமாகறது, ரத்தம் ஓடுறது, இதயம் பம்ப் பண்றது, அதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்கிறது. அதே நேரத்தில் பக்கத்தில் கொஞ்சம் பேசிக்கிட்டு நீ விளங்குமா அவருக்கு? அது விளங்காது. சிந்திக்குமா? தூங்கிட்டு சிந்திப்பார் அவரு? சிந்திக்க மாட்டேங்கிறாரு. அப்ப இந்த பிரெயின் இருக்குல்ல, மனிதனுக்கு உள்ள இந்த செக்ஷன், அதுதான் அடிப்படுது. தூங்கும் பொழுது, தூங்கும் பொழுது மனிதன் என்கிற முறையில் அவனுக்கு செயல்பாடு இருக்குல்ல, எறும்பு கடிக்குது உங்களை இப்படி அடிக்கலாம் இல்லையா? உயிர் இல்லாம அடிக்கிற அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எறும்பு கடிச்சா உங்க கை உங்களை அறியாம போய் அடிக்குதா இல்லையா? இது அனிச்சை ஆடு மாடு கூட செய்யும், வாழை கொண்டு அடிக்கும், முதல் வாழை கொண்டு அடிக்க கரெக்டான செய்யும், அந்த குறி வச்சு கொசுகள் அடிக்குதா இல்லையா? இந்த இதை செய்வதற்கு என்ன வேண்டியது இல்ல, மனிதனா இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி வேலைகள் நம்ம தூக்கத்திலும் நடக்கிறோம், படுத்து கிடந்துட்டே இருக்கிறோம், கொஞ்ச நேரத்துக்கு பிறண்டு படுக்கிறோம். ஏன்? சூடாயிருதுல உடம்பு வந்து ஒரே பக்கமா படுத்து கிடந்தோம்னா காத்து படாம முதுகு சூடாகி போயிருமா? சூடாயிருச்சுடா பிறண்டு படுறான்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அப்படின்னு பிறண்டுக்கும். அந்த பக்கம் மாத்தினா என்ன செய்யும்? காத்து படுமேங்கிறது பிறண்டுக்கிறோம். ஒரு அளவு தானே படுக்க முடிகிறது, சூடானாலும் மாறிக்கிடுவோம். ஒரு பக்கமா வலி அதிகமா வழியா போச்சுன்னு வைங்க, அப்பவும் அப்படி பிறண்டு படுத்துக்கிறோம். இப்படி எல்லாம் இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு மேட்டர் எல்லாம் இருக்கும் போது என்ன இருக்குது? உயிர் இருக்குன்னு தெரிகிறது. அதை நேரத்தில் உனக்கு சிந்திக்க முடியல, உனக்கு கவலைப்பட முடியல, பிளான் பண்ண முடியல, ஆராய்ச்சி பண்ண முடியல, அந்த வகையில நீ பணமா தான் இருக்கிற தூங்கக்கூடிய நேரத்தில். அப்ப என்ன விளங்குது? அல்லாஹ் வந்து சாவக்கூடியவனுக்கு ரெண்டு உயிரையும் சேர்த்து பிடிக்கிட்டு போயிடுறான், தூங்குற மனுஷனுக்கு வந்து அந்த செக்ஷனை மட்டும் தனியா எடுத்துக்கிறான், அப்படி தூங்கிக்கிறான். அப்புறம் எலிக்கூட நினைச்சானா நிச்சயமா மர கொடுத்துறான். அவன் கண்ட்ரோல்ல எடுத்து, அவன் கண்ட்ரோல் எடுக்கிற பெரிய விஷயம் கிடையாது, எடுத்து கொண்டாந்து எப்படி கொடுக்கறான் கேட்கல. அவன் நினைச்சா ஒரு ஆர்டர் தானே, எல்லாமே ஆகண்டா ஆகும் போண்டா போகும் நின்றுதான் நிக்கும். அப்ப இது ரெண்டு விளங்குது, மனித உயிர் வந்து ரெண்டு வகை விளங்குதா? அந்த ஹதீஸ்மே அப்படிதான் விளங்குறது. இந்த ஆயத்தில என்ன இருக்குது? இதை எல்லாம் எப்படி சொல்லி காட்டுறான்? 39வது அத்தியாயத்துல 42வது வசனத்தை சொல்லி காட்டுறான். 6:60 சொல்றான், எதவப்பாக்கும் பிள்ளைகளில் அவன் தான் இரவில உங்களை மரணிக்க செய்கிறான். இரவுல செத்தா போயிட்டோம். அதைத்தான் சொல்றான், மனுஷங்கிற முறையில உள்ள மேட்டரை எடுத்து போறான். மிருகங்கள்ங்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஒரு செக்ஷன், உயிருடைய ஒரு செக்ஷன் ஒர்க் பண்ணது, ஒரு செக்ஷன் ஒர்க் பண்ணல. அதுதான் கருவறையில இருக்கும் பொழுதும் மனிதன்கிற அந்த செக்ஷன் ஒண்ணு கொடுக்கப்படல. அது இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, கரு வளருது இல்லையா, வளரக்கூடிய நேரத்துல அந்த ஒரு 120 கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து மனிதன் என்பதற்குரிய எந்த ஒரு அம்சமும் இருக்காராம். எங்க உண்டைய டெஸ்ட் பண்ணாலும் என்ன இருக்கு, அது வந்து ஒரு பிண்டமா தான் தெரியுமே தவிர இது மனிதனுடைய பொருள்னு சொல்ல இயலாது. அதெல்லாம் எப்ப வர, மனித உயிர் எல்லாம் ஊதப்பட்டு மனிதனுக்கு ப்ரோக்ராம் அமைத்த பிறகுதான் அதுக்குரிய ஏற்பாடு நடக்குதுங்கிறான். அப்ப அந்த மாதிரி எல்லாம் அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். அதாவது என்ன சொல்றான்னு கேட்டா, நுத்துபா விந்து துளியா இருப்பது அளக்கு என்ற நிலைக்கு மாத்திரம், அளக்க வந்து முழுகத்துங்கிற ஒரு சதை கட்டி நிலைக்கு மாத்திரம், அதுக்கப்புறம் அதுக்கு எலும்பை வைத்து எலும்புக்கு மேல சதையை அணிவிக்கிறோம், சும்மா ஆகிற பிறகு வேறு படைப்பாக மாத்துகிறோம். இதுவரைக்கும் ஒரே படைப்பு தான், குரங்கு கருவம் அப்படிதான் இருக்கும், மனுஷன் கருவம் அப்படிதான் இருக்கும், வேறு படைப்பாக பிறகு மாத்துகிறோம் சொல்லி அல்லாஹ் வந்து 23வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதனால நம்ம கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மனித உயிர் ஊதப்படுறதுக்கு முந்தி ஒருவர் களைத்தாரையானால் அவர் குழந்தைய மனுஷ குழந்தைய கொன்றார்னு சொல்ல முடியாது. ஏன்? மனுஷ உயிரை ஒன்றும் கொடுக்கலையே ஹதீஸ் பிரகாரம். ஹதீஸ் பிரகாரம் எப்ப 3:40 அப்புறம் தான் என்ன செய்யப்படுது, மனிதன்கிற ரூஹு கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அதனால இந்த கருவை களைத்தல் என்பது இந்த 120 முன்னாடி உள்ள பருவமாக இருந்தால் உடம்புக்கு கேடு தருதுங்கிற வகையில் அதை தவிர்த்துக் கொள்ளணும். குழந்தைய கொள்றதுங்கிற கணக்கில் வர மன வர உங்களுக்கு கேடு தரும்னா என்ன செய்யல, கேடான எல்லாத்தையும் தவிர்த்துக் கொள்ளணும்ல, அப்படி வருமே தவிர உயிரை கொலை செய்ததுங்கிற ஒரு கண்டிஷன்ல வராதுங்க. மனித உயிராக இன்னும் ஆகவில்லை,
மனிதனுக்குன்ற உள்ள உயிரை வந்து மலக்கு என்ன செய்வாரு, மலக்கு மூலமா அல்லாஹ் கொண்டு போய் கொடுக்க சொல்றான். அது வந்து 3:40 கழிச்சுதான், 3:40 நாள் போன பிறகுதான் அது வழங்கப்படுது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி அடிப்படையில வந்து அதுக்கு முந்தின கருவாக இருக்குமே ஆனால் அது வந்து ஒரு அவசியத்தை கருதி நீங்க கலைத்தீர்களே ஆனால் குழந்தையை கொன்ற குற்றம் வராது. 120 மேல ஆயிடுச்சுன்னு சொன்னா, மனித உயிர் ஊதப்பட்டுருச்சுன்னு சொன்னா, அது வெளியே இருந்தா என்ன உள்ள இருந்தாலும் மனசு குழந்தது, வெளியே இருந்தாலும் உள்ள இருந்தாலும் என்னது, அப்பதான் மனிதனாக ஆகுகிறது. மனிதனாக ஆன பிறகு கொள்வது குற்றமாயிரும்.